ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற தமிழம் சரஸ்வதி சீரியலோட இன்றைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். சரஸ்வதி வந்து மேக்னாவை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. யார் யாரையும் ஹெல்ப் கேட்குறாங்க, யாருமே பண்ணலை. அதுக்கப்புறம் மேக்னா வந்த காரை நிறுத்திடுறாங்க. ஆப்போசிட்டில் ரவுடிங்க வந்துடுறாங்க. அதோடு சரஸ்வதி வேகமாக நடந்து வராங்க. அவங்க வரும்போதே வந்து மேக்னாவை சுற்றி நாலு ரவுடிங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்க சத்தம் போட்ட உடனே ஓடி போயிடுறாங்க. இவங்க கிட்டே வந்து பார்க்கும்போது மேக்னா வந்து உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. கமலாம்மா இறந்துட்டாங்க. மேக்னாவை மடியில் படுக்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. மேக்னா சரஸ்வதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மேக்னா துடிக்கிறத பார்த்து அவங்க வயிற்றில் இருக்கிற கத்தியை எடுக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து ஷிஃப்ட் முடிஞ்சு ஒர்க்கர்ஸ்லாம் வெளில வரதை பார்த்துட்டு சரஸ்வதி தான் கொலை பண்ணாங்கன்ட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் இன்னும் சரஸ்வதி வரலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி கொலை கேஸில் சரஸ்வதி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சொல்லவும் எல்லோரும் பதறி அடிச்சுட்டு சரஸ்வதி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் இவங்க எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. இவங்க கொலை பண்ணதுக்கு நிறையா சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட அழுகிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தமிழை பார்க்க போகிறாங்க. தமிழ் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நான் உடனே சரஸ்வதியை பார்க்கணும்னு கிளம்பி போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் நீங்கள் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. அடுத்த சீனில் மேக்னாவோட மாமா, மதன், அர்ஜுன் இதுங்க எல்லாருமே நடந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரஸ்வதி மாட்டிக்கிட்டதில் ரொம்பவே சந்தோஷம், எங்கள் நம்ம வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, நம்ம இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹாஸ்பிட்டலில் தமிழ் சாப்பிடாமல் சரஸ்வதி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்னையோட இந்த எபிசோடை நிறுத்திட்டாங்க. மேக்னாவை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. மேக்னாவை யார் கொலை பண்ணாங்க, சரஸ்வதியை தமிழ் காப்பாற்றுவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.